เอ็นดีพัสมาตุปัลกันได้กี่ยาอิลลิงเลยเอ็นน่ะนอลเลงเกะอินี่พาวเรามีนารุนุกเทริมันเลยพัสมาลต้าวิยาบารมากันพัสมาลทีนดูบ่เจดูบาร์ยานักเทริยาดเนล่าเทียร์ดูคุลเลยยามูตุมาตียาดูปุ่นจิกัดที่พาตร์ตัวดบ้าฮะพาลกันนั่นดีดบ้าไอ้ตุ๊กโว้วัตถุมาเยริมุปัลต้าเรกีเดวันตัลีเลกัตร์เดยังกะบาลร์กะปีนน้าเอ็นน่ะเวลากันเนี่ยวิยาบารมันระโอร์กันเดวจิริงเกะเลนน่ะบาลร์กะเยริมุปัลร์กะอ่ะเป็นกันบ้านตาเฮ้ยยามแม่นะเยริมุปัลแม่นะยังก็เปรียบเลยพัสมาลวัยนี้ว่าชนะรเยริมอปาลรึกินนะอนาพัสมบาลอิลเลนนะนะนะยิรกะอาดะกิรกะปรมาสตลบอรันตัวเนี่ยเยดีมูลสักเกตปองกระยันดาอวสระปะริงเกะปนดายันดาปุ่งกระยันนะเยริมอปาลปุ่งกิริงเกะปรมียาอิรระยิดเยริมอปาลตายิดเอ็นน์ปาลเอเยริมอปาลเออ่าเป็นน์ปนระพูดจริงเกะอ่ายันนะเนี่ยมารูดีเยริมอปาลปุ่งกิริงเกะอาดะมาดะยายิดพัสมบาลเออ่ะอะไรปุ่งโอเร่กันเลยพัสมบาลีเยรูปาลีรู้กันอาจารย์วิญญาณมึงกระดโอเร่ไว้ที่เล่โอร้านุโอร์ปนุพอรักกระดิลี่อ่ะโอเร่ไว้แล้วโอร์อิตาลีวัดไอ้สับปะรดิลี่อ่ะโอเร่มูนจิโนโอร์ปัตตะกันนุโอร์นั่นละกันนี่รู้กระดิลี่อ่ะอาเดียมาดิตาโอเร่กันเลยโอร์พัสมบาลูโอร์เยรูปาลูยังยิ่งรู้กันกูได้อาจารย์ยังปุ่ยรู้กันกระอาจารย์วิญญาณมึงกระอาเดย์เยรูปาลูกี้ยัดะจัสตีอาเดคีเลรู้กันพัสมบาลก์ยาดะคัมมี่อาดิแม่ละแม่ดิลทรกอีพอวังคันนุมุนาลปุ่ดชูตุนเน่อาดิเยริมอปาลอาปะแม่ละแม่ดิลทรนั้นพัสมบาลินน่ะบันนิรกอที่ละวัตรกอาดะอีพอวังปุ่ดกี่ปอร์ะยันน่ะปาลพัสมบาลวิญญาณน่ะยารีแย่มาดิเลวารมันละปะอาตาละตีรีดุงกวิญญาณมีวิญญาณมันวิญญาณอะไรอะปุ่ดงี้อาดิวิญญาณนั่นยันน่ะวิศรีปุ่ดยันน่ะสิริงี้ப ல க ா ர ல ் ல ா ம ் சூடா இருக்கு ஆத்திட்டு இருக்க போடா ஈய அரிச்சிட்டு இருக்கு ஓட்டிட்டு இருக்க ஓ நீங்க 1000 தான் சொல்லுங்க ஈய எறும்பு இருந்தா எவன் வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சக்கரையிலயும் சுத்தமான நெய்யிலயும் செஞ்சதுன்னு ஈய எறும்புக்கு தெரியுது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா தெரிய வைக்கணும் எப்படி ஈய எறும்பு ஓட்டணும் எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குதே எங்கட்ட விடுங்க நீ இரும்பு தான அடிச்சிட்டு இருந்தே ஈய அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா வேணுங்க என்னடே ஆண்டவா என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா வடை சுடணுமா அவளுக்கு தெரியாது நான் போய் சுட்டு வச்சிட்டு வர்றேன் ஒரு 5 நிமிஷம் கடை பாத்துக்கா இந்த ஈய ஓடிக்கிட்டு ஆமா வடையா உளுந்த வடையா புளுத்த வடை புளுவோட இருக்குமல்ல பொண்டாட்டி கிட்ட ரெண்டு கொடுத்து விடுங்க பலகாரம் எல்லாம் குறஞ்சினா கை கால் இருக்காது அப்படி இப்படி இத விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கறடா அடடே உடனே சாகுதே பரவாயில்லையே மூட்டை பூச்சி தான் சாகுது நினைச்சேன் இதுவும் சாகுதே அண்ணே அண்ணே என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டே அடே ஆண்டவா என்னடா அது ஒரு இயர்ப்பு கூட காணோம் இத பாத்தீங்களா தேனீக்கள் எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவையும் புடிச்ச அதான் ஆண்டவங்கிறது டேய் வா வாட்டி வந்து என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன் இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன் இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா 7 கிலோ கொஞ்சம் இருங்க நிறுத்தி தரேன் சரிங்க புடிச்சிங்க மொத மொத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்குன ஆட்களே நீங்க ரெண்டு பேரும் தான் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தரேன் இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க இங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுரா இனிமே பட்டைக்கெல்லாம் நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறேன் என்னங்க அண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன் ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க வாங்க நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யாரா குண்டலகேசி நான் தாங்க நீதானா நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே ஆமா 7 கிலோ அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலமையில இருக்காங்க ஏய் பலகாரத்துல என்ன தடா கலந்த நெய்தாங்க கலந்த நெய்க்கா உயிர் போக அப்பவே சொன்னங்க என்ன ஈயர்புலா கிருஷ்ணாயில் வாடவட்டா போயிரும்னு
இவர்தாங்க இத குடுத்து சாகடிக்கு சொன்னாங்க. ஐயோ இத நான் பார்த்ததே இல்லங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை புத்தி வந்து அடிக்க சொன்னா உங்களால கடையை தான் உடைக்க முடியுது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சு பாரு. போகும்போது வரும்போது தினமும் நானே இத பாத்துட்டு போறேன். என்னப்பா என்ன கடை திறக்கல? ஏன் நீ வேணா வந்து திறையன், உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. உங்க சௌரியத்தை முன்னிட்டு தர பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன். எவனாலும் திறந்து எதையாவது வச்சுட்டு போகலாம்டா. என்னது, நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது? குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானா? நாய்க்கு பூந்துருச்சா? ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க. என்ன இந்த பக்கமா கொடுங்க. சரி, வாயில எல்லாம் கொடுக்காதீங்க. ஐயோ பாத்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார், அட கருமுண்டோ நீயாடா? நீ எங்க இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவள பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்க. நீயே என்கிட்ட சொல்லியிருக்கிற அதே நினைப்புல தான் என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற. அது வேற இது வேற. என்ன அது வேற இது வேறடா? போடா பேசாம இருங்க. நீங்க தான் கொடுக்கறது இல்ல, அவராது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே, குழந்தைக்கு தானே. நல்ல வேளை என் வயித்துல பால வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா, இந்த அரட்டை அவசர பயலுக்கு ஒரு இருரா, ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி? ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க. நீ சொல்லணும்ல. ஏன் சொல்ல? முயற்சி பண்ற. முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது ஒண்ணு வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு கொடுக்கறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்கற? 10 ரூபாய் கடன் வாங்கிறதே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீனா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு குடுவேன். ஓடி போயிரு, ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி அலையுது? நீ உள்ள வா பாரு. அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது, போடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. ஏ மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க? எங்க திரும்ப? ஐயோ என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு? ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிட முடியுமா? டேய் இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கலை பத்தி தான் தெரியும், இடுக்கலை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து கழட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அத அப்படியே நான் தலைகள புரட்டு வந்தா 1330 தானே. அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000 மேலதான் இருந்தது. சரி அது விட, துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறத ஊருக்கு நல்லது. சரி ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். ஐயோ முதல்ல முதலிங்கோ. அம்மா சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுட்டு போயிட்டியே. மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதேதோ எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா ஐயோ அம்மா. ஏண்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல, இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு?
என்ன சொல்லிருக்க? இடுக்கண் வருங்கால் நழுக தும்போர் நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? எவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும் இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி இது நியாயம் இல்லப்பா, புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதரா, உனக்கே அடுக்காதரா. டேய் போய் சொல்றாரு, இவர தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. என்னடா இது, தூக்கம் வரலன்னு ரெண்டு மாத்திரையா அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதுக்குள்ள பாடம் கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட, தம் கட்டி படுத்துக்க. ஐயா உருண்டை வேடாக்கில படுவா. நீ எங்க இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்ன என்ன இது, பணம் கொட்டையா? இல்ல நீங்க முட்டை கடை வச்சிருந்ததா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுங்களே. முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதரா? விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வைப்பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும், அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில் படுவா. அங்க அண்ணா ஒரு முட்டை கடன் கொடுக்க பிடிக்க. இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களை முட்டை கடையை நடத்துற அண்ணா? ஐயோ கால என்ன கடிக்கிற? நீங்க ரொம்ப யோகக்காரண்ண. எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க? ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு, அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு ரெண்டு முட்டை இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்கினா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும், அதுதான் விஞ்ஞானம். இடத்தை புடிச்சிட்டீங்க. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்கார. நீ என்ன நினைக்கிற அண்ணே? பவுன நீங்க எடுத்துக்கங்க, அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போதே. 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே வா வெளியே. அதுல இருக்காது. அவசகனம் முடிச்ச கரு நாயே, அதுல இருக்காது இதுல இருக்காதுங்கிற எதையாவது இருந்து போட்டு உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு, இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடங்க. ஏய் மோதிரமே வெளியே கமான். இருக்கானே? மேல பாக்குற மோதிர சிதறினாலும் பாக்காத. உன் கால் கட்டு வந்தா என்கிட்ட குடுத்துரு, என் கால் கட்டு வந்தா நான் எடுத்துக்கிறேன். இதுலயும் வரலையாடா? ஹலோ கை விடுங்க. உங்க விஞ்ஞானம் எப்படி? மோதிரத்தை கோழி முழுகனா? முட்டையிலயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க, வேற வழியா வரும். இது ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். கிடைச்சிருச்சு. இது எத்தனை போகும்? ஒரு பவுன். வா மாறுபாடு கிடைக்கு. அடுத்த கடை ஆரம்பிக்கணும். பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி. பலூன். ஒரு பலூன் குடுப்பா. மஞ்சளா சேகப்பா? பச்சை. ஒப்பம் பேர் என்ன? பிச்சியா? ஆஹா, வாட் யுவர் ஃபிட்டி. ஓ, இது என்ன பலூனா? பின் என்ன இது, சலூனா? அது என்ன, நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் நீ சந்தேகமாவே கேக்குற? சந்தேகம் தான். கையட. நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலகார கடை போயிருக்குமா, முட்டை கடை போயிருக்குமா, எல்லாம் உங்க கேர்ஃபுல். என்னது கேர்ஃபுல்? அதனாலதான் கேவலம் அந்த பலூனை வைக்க வந்துட்டீங்க. பின் இந்த பலூனை வச்சு விவசாயம் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா போடா முண்டோ. எங்க இதெல்லாம் பலூன்ஸா?
பின்னே இந்த தோல் பீப்பாயாடா பீப்பாய் அளவு பண்ணணும் பாத்திருக்கீங்களா நீ பாத்திருக்கியாடா பாத்திருக்கேன் எங்க பட்டணத்துல எந்த சைஸ் இவ்வளவு பெருசு போடா சைபர் இதெல்லாம் ஒரு சைஸாடா உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா எங்க நான் வச்சிருக்கேன் எங்க கீழ காட்டுங்க இது ஒரு தடவை தான் காட்டுவேன் பாத்துட்டு ஓடி போறணும் ஐயோ எத்த சோடு அத்த சோடு தான் என்ன ஊதுங்கனே ஊதுங்கனே யார் அவ கிறுக்கு பயலா இருக்கான் இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் புடிக்கணும் நான் புடிக்கறேன் பாதி விட்டு போயிர கூடாது முழுசா இருந்து முடிக்கிறது தான் போவேன் நீ முழுசா புடிக்கறேன்னா அப்ப நான் முழுசா ஊதுறேன் இந்த கைத்தை கட்டியா புடிச்சுக்க நான் கீழே போய் காத்து புடிக்கிறேன் பத்திரமா புடிச்சுக்க சீக்கிரம் புடிங்க ஏய் அப்பா ஊத ஊத உப்புது உங்க காத்தே காத்துறேன் நல்லா ஊதுங்கண்ணே எப்படி பலூனு கஷ்டமா இருக்கண்ணே கைத்து விட்டுறாத நீங்க விட்டாதீங்க பாத்தியா இவ்வளவு பெரிய பலூன் நான் பார்த்ததே இல்ல இன்னும் பாரு என்னென்னமோ பார்க்க போறேன் ஐயோ நான் யோகாரன் நானும் யோகக்காரன் குடுத்து வச்சவன் நானும் குடுத்து வச்சவன் அப்படியே பாரு இங்க பாத்துறாத பாத்துக்கிட்டே இரு இந்த பக்கம் திரும்பாத திரும்பாத நல்லா திரும்பி திரும்பாத நிறைய போகுது ஐயோ 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது ஏ அரட்ரவுசரே இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன் இந்த பலூன் எங்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் உன்ன பஸ்லயோ ரயிலையோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சம் கொடுப்பேன் அதனாலதான் உன்ன பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப் இந்த பக்கம் போனா சிலோன்னு நீ எந்த பக்கம் வேணாலும் போக